நிகழ்வுகள் தொடர்கின்றன. தூண் போன்று காட்சியளிக்கும் பாறையை காண வேண்டுமா? கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் மரங்கள் அடர்ந்த பள்ளத்தாக்கிலிருந்து எழும்பி நிற்கின்றது தூண் போன்ற பாறைகள். இங்கு மொத்தம் 3 பாறைகள் 122 மீட்டர் உயரத்தில் சிறிய இடைவெளியில் தொடர்ச்சியாக தூண் போல காட்சியளிக்கின்றன. பல நேரங்களில் இந்த பாறைகள் மேகங்களால் மூடியிருக்கும். இந்த பாறையில் பகல் வேளையில் வெயில் மின்னி கண் கூச கூட செய்யும் அழகும் நடந்து வருகிறது. நேற்று வந்தோம், இங்க போட்டிங் எல்லாம் போனோம். இப்போ இன்னைக்கு மார்னிங் ஒரு ஃபாரஸ்ட் போனோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஃபாரஸ்ட்ல ரொம்ப க்ரௌடடா இல்லாம இருந்துச்சு. இப்ப எங்க வண்டியில க்ரௌடடா இருக்கு, நல்லா இருக்கு. இங்க கொடைக்கானல வந்து நாங்க வந்து நீர்வாழ்ச்சி சில்வர் பிளேஸ் பார்த்தோம் சார், போக பார்த்தோம், திங்ஸ் வாங்கி சாப்பிட்டோம், எல்லா இடமும் சுற்றி பார்த்தா எல்லாமே சூப்பரா இருக்கு சார். ரெண்டாவது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கரெக்டாக நாங்கள் வந்துருவோம். எல்லா இடமும் பார்க்க நல்லா சூப்பரா இருக்கு. இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் சார். மதுரையில் இருந்து கொடைக்கானல் 115 கிலோமீட்டர் தொலைவிலும் கோவையில் இருந்து 130 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. மதுரையிலும் கோவையிலும் விமான நிலையங்கள் உள்ளன. அங்கிருந்து கொடைக்கானலுக்கு நல்ல சாலை வசதிகள் உண்டு. ரயிலில் வர விரும்புவோர் கொடை ரோடு ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து வாகனத்தில் சுமார் 80 கிலோமீட்டர் பயணம் செய்தால் கொடைக்கானலை சென்றடையலாம். இப்படி கொடைக்கானல் ஒரு பக்கம் தன் பங்குக்கு சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்க, ஊட்டியும் அதற்கு இணையாக இயற்கையின் அழகை நீலகிரி மலைப்பகுதியில் விரித்துள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து 2286 மீட்டர், அதாவது 7500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது ஊட்டி. நீலகிரி மாவட்டத்தின் தலைநகராகவும் இந்த ஊட்டி விளங்குகிறது. பச்சை பசேலன தோற்றம் அளிக்கும் பொட்டானிக்கல் பூங்காவில் தற்போது 116வது மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இங்கு பல வகையான பூக்களை ஒரே இடத்தில் காண்பது மிகவும் இன்பமாக உள்ளதாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கூறுகின்றனர். ஊட்டியின் பிரதான ஏரியில் படகு இல்லம் ஒன்று உள்ளது. ஜான் சுலிவன் என்பவரால் உருவாக்கப்பட்ட இந்த ஏரி 4 சதுர கிலோமீட்டர் அளவு கொண்டது. இந்த ஏரிக்கு அருகில் ஊட்டியின் புகழ்மிக்க குதிரை பந்தயம் நடக்கும் இடமான ரேஸ் கோர்ஸும் அமைந்துள்ளது. 2 பேர் செல்லக்கூடிய படகுகள், குடும்பத்தோடு செல்ல படகுகள் என பல வகையான படகுகள் இங்கு இருக்கின்றன. இந்த படகு இல்லத்தின் படகுகள் மூலம் ஏரியின் அழகையும் இயற்கை வளங்களையும் சுற்றுலா பயணிகள் கண்டு களிக்கலாம்.
ரோஜா மலர்களுக்கென்றே தனியாக ஊட்டியில் ஒரு பூங்கா உள்ளது. 100வது மலர் கண்காட்சியின் நினைவாக இந்த பூங்கா உருவாக்கப்பட்டது. மொத்தம் 4 ஏக்கர் பரப்பளவில் ஊட்டியில் உள்ள விஜயநகரம் என்னும் இடத்தில் எல்க் மலையில் இந்த பூங்கா உள்ளது. முதன் முதலில் 1919 வகையான 17,256 ரோஜா மலர்கள் நடப்பட்டது. பின்னர் மேலும் பல மலர்கள் நடப்பட்டு தற்போது 2,241 வகையான 20,000 மேற்பட்ட மலர்கள் இங்கு அழகாக காட்சி அளிக்கிறது. ஊட்டிக்கு சென்னை, மேட்டுப்பாளையம், பெங்களூரு, மைசூர் போன்ற இடங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஊட்டியில் ரயில் நிலையம் உள்ளதால் ரயில் போக்குவரத்தும் மிகவும் எளிதாக இருக்கும். ஊட்டிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் இதை தொடர்ந்து ஏற்காடும் செல்கின்றனர். கோடை சுற்றுலாவை ஒட்டி ஏற்காட்டில் மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இதை காண பல ஊர்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் இங்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தற்பொழுது கோடை சீசன் மற்றும் கோடை விழா தொடங்கியுள்ள நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நாள் தூரம் வந்து வருகை புரிஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து ஊட்டிக்கு வர சுற்றுலா பயணிகள் வந்து தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளி மாநிலங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து உதய மலைகளிலும் பயணிக்கு வந்து மிகவும் ஆர்வம் காட்டி வராங்க. மற்றும் வந்து அவங்க வந்து ஃபேமிலியாக ஒரு 100 பேர் வந்தாலும் கூட 2 வேன்கள், 2 பேருந்துகள், கார்கள் போன்ற பல வாகனங்கள் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து வந்த வண்ணம் உள்ளனர். இங்கே வர சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோஜா பூங்கா, தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், பைக்கார போன்ற பகுதி அனைத்து பகுதிகளுக்கும் வந்து சென்று மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சு வராங்க. இங்கே போகிற பார்த்தீங்கன்னா வந்து தாவரவியல் பூங்காவுக்கு படகு இல்லத்திற்கும் சுமார் 2 கிலோமீட்டர், ரோஜா பூங்காவுக்கு 2 கிலோமீட்டர் என கிட்டத்தட்ட வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் மட்டுமே டிஸ்டன்ஸ் இருக்கிறனால வர டூரிஸ்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே வரவங்க வந்து முதுமலைக்கு வந்து செல்ல வந்து மிகவும் ஆர்வம் காட்டி வராங்க. இந்த முதுமலைக்கு செல்லும் சாலையை வந்து மிகவும் குன்றி சாலையாகவும் மிகவும் வளைந்து நெளிந்து காணப்படுவதால் போறதுக்கே சுற்றுலா பயணிகள் வந்து பல மலைகளை பார்த்துட்டு போறாங்க, பல பள்ளத்தாக்குகளை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து யானைகள், சிறுத்தைகள், மான்கள், மயில்கள் என பல விலங்குகளையும் பார்த்துட்டு போறதுனால வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து சமவெளி பகுதிகளில் சுட்டிருக்கும் வெயிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பூக்களை பார்த்து மகிழ்ச்சி மட்டும் இல்லாமல் வந்து இது போன்ற விலங்குகளை பார்த்து வந்து மகிழ்ச்சி அடைந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கேப்டன் செய்திகளுக்காக உதயிலிருந்து தண்டபாணி. என்ன நேர்களே, மலர் கண்காட்சி, பசுமை பள்ளத்தாக்கு, ஊசியிலை காடுகள், ரோஜா பூந்தோட்டம் என அனைத்தையும் பார்த்ததோடு மட்டுமல்லாமல் குழு குழு ஊட்டி மற்றும் கொடைக்கானல் செல்ல தயாராக மறந்துடாதீங்க. நாளை மற்றொரு சுற்றுலா தகவல்களோடு நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள் கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in.